ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோளம் வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒன்று கோயம்புத்தூரில் இருக்குது. ஓகேவா, அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வண்டியில் கீனு ஒரு சவுண்டு கேட்டே இருக்குது. அது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளியராக தெரியல, இப்போ வரைக்கும் தெரியல. நானும் நிப்பாட்டி இண்டிகேட்டர் சவுண்டு மாதிரியே இருக்குது, ஆனால் என்ன சவுண்டுனே தெரிலங்க. அதை நான் உங்களுக்கு நிப்பாட்டி ஒரு காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறேன். ஓகேவா, இல்லைனா உங்களுக்கு வண்டி மூவ் ஆகும்போதே கேட்கும்னு நினைக்கிறேன், தெரியல. பார்ப்போம், டைம் இதை பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம்னா இது வரைக்கும் இந்த மாதிரியான விஷயம் பண்ணதில்லை, அதனால் நம்ம இப்போ தான் பண்ணுறதுனால நமக்கு ஒரு மாதிரி தான் ஃபோன். ஓகேவா, அதனால் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒன்று பண்ணால் தான் நம்ம வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கெலாம் போக வைக்க முடியும். அப்படின்னு ஒன்று கோயம்புத்தூரில் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச இடம் தான். இதுக்கு ஒரு பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு சென்டிமெண்ட்டாக நிறையானா இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நிறைய டைம் நான் ஸ்கூல் கட் அடிச்சிட்டுலாம் போயிருக்கேன் நிறைய டைம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிறைய டைம் போயிருக்கேன், அப்புறம் அண்ணா கூடலாம் சேர்ந்து போயிருக்கேன். அதனால் இந்த இடத்துக்கு வந்து பேக்ரவுண்டில் நிறைய ஸ்டோரியெலாம் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டோரிலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிருங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கான ஒரு ஸ்டோரி தான். ஓகேவா, நம்ம வேறு கூகுள் மேப் போடணும். ஒரே நிமிஷம், கூகுள் மேப் நிப்பாட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த கீன் கேட்குற சவுண்டு கேட்குதான்னு தெரில, இருங்க வண்டி ஆஃப் பண்ணுறேன். கேட்குதா? பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து போன விலாகலேயே நான் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன் நினைக்கிறேன். இந்த வழியாக தான் நான் போயிருப்பேன். இப்போ போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமான்னு தெரில, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணு. நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நிறைய பேர் இப்போ காலேஜ் டைம் ஸ்கூல் டைமுங்கன்னா நிறைய பேர் நம் இங்கே இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் இருக்காங்க, பஸ்ஸுக்கெலாம் நின்றுருக்காங்க. நம்மளை வேறு இங்கெல்லாம் இது காலேஜ் இருக்கிற இடம். ஓகேவா, இடத்துக்கு போயிடலாம். அந்த செங்கோளம் வியூ பாயிண்ட். ஓகேவா, சரி. ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்தோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த இடத்துக்கும் போய் பாருங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். ஆனால் நடக்கணும்னா நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் சப்போர்ட் எவ்வளோக்கு அளவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு அதை வந்து நடக்க வைக்க முடியும். ஓகேவா, சரி. ஓகே, நான் அது ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம வாட்டுக்கு ஜாலியாக இன்னிக்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோக்கெலாம் ஓரளவுக்கு சப்போர்ட் வந்துருந்துச்சு, நான் எதிர்பார்த்ததோட வந்து இப்போ காது கிளியுது. நான் எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்குலாம் ரொம்ப 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 நன்றி. ஓகேவா, அதே மாதிரி இந்த வீடியோவையும் ஒரே ஒரு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் உங்கள் சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறையா வீடியோஸ் வரும். கடைசியில் இங்கிலீஷில் பேசிட்டேன் பார்த்தீங்களா. அந்த பஸ்ஸு வருது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸுலேருந்து நம்ம ரைட் எடுக்கணும். கேமரா வச்சுருந்தா எல்லோரும் நம்மளை மாறி பார்க்குறாங்க. ஏன், நான் வேறு ரைடிங் க்ளவுஸ் வேறு ஒன்று ஆர்டர் போட்டுடணும். ரைட் க்ளவுஸ், அதாவது எனக்கு ரொம்ப நாள் எனக்கு ஒரு க்ளவுஸ் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை வண்டி ஓட்டும்போது. அந்த க்ளவுஸ் இப்போ ஒன்று ஆர்டர் போட்டு விடலான்ட்டுருக்கேன். ஆர்டர் போட்டுவிட்டு க்ளவுஸ் வேறு நம்ம வாங்கணும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம கொஞ்சம் ஏதாவது வண்டி ஓட்டும்போது ஓட்டுறோமா. டிகேஸ் ஒரேம்ஸ் இருங்க, நம்ம வந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொரு ரைட் எடுத்து போகணும். ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் ஒரே ஒரு கிலோமீட்டர்ஸ் போனால் வந்து செங்குளம் வியூ பாயிண்ட் வந்துடும். போயிடும், ஒரே நிமிஷம் இருக்கேன். அடையே கூகுளே, என்னை நல்லபடியாக போய் கூட்டிகிட்டு போய் சேர்த்துறீன்னு நம்பி தான் கொஞ்சம் நம்பி தான் வந்திருக்கேன். நம்பி வந்தவனை இப்படி காலை எடுத்து விடலாமா? தப்பில்லை, இத்தினோண்டு ஒரு பொந்துக்கு சந்து பொந்துக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு வந்து என்னை கடைசியில் காலை வாரி விட்டுறதாப்பா. ரைட் எடுக்கணும், ரைட்டுங்க, ரைட் ரைட் ரைட். நம்ம ரைட் எடுக்கணும். இப்போ லெஃப்டா? டேய், கண்டிப்பாக அது காலை வாரி விட்டுருமோ? சரி, ஓகே, நம்பி வந்துட்டோம். இங்கடா போகணும்.
இன்னும் கூகுள் கூகுள் நியூஸ் தான் சுற்றி வைக்குது. இப்படி சாவடிக்க பிளான் முடிச்சுங்க. கடைசியில் ஏதாவது ஒரு கிணத்தை காமிச்சிட்டு தான் சொல்லி குதிக்க சொல்லிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும்ல. பார்ப்போம் என்னதான். சின்னடாக பண்ணுறது கூகுள் பே சுற்றி சுற்றும் சுற்றுது வழியை காமிச்சிட்டு. அந்த அண்ணன் நம்மளை பார்க்குற கூகுள் நம்மளை சரியான ரூட்டில் எப்பவுமே கூப்பிட்டு வராது போல. நம்மளை சுற்ற வச்சு சாவ கேப்போம். தம்பி செங்குளம் எங்கடா இருக்கு? செங்குளம் செங்குளம் எங்க இருக்கு? செங்குளம் செங்குளம் அதானா? கூகுள் மேப் இங்கே ஸ்ட்ரைட்டாக போக சொல்லுது. இங்கே தான் இருக்கா? இங்கே ம் சரிடா. இந்த இந்த வழியா? ஆமாம் சரி, இந்த வழியாக போக முடியுமா? இப்படி போய் அப்படி போகலாமா? சரி இப்படி வழி இருக்கா? இங்கே செங்குளம் 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 இந்த வழியாக போக முடியுங்களா? ம் சரி தம்பி, சரி பாய். ம் சரி பாய். ம் சரி போயிட்டுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, கிளியராக கேப்சர் இருக்குமா என்னன்னு தெரில. கேமரா ரெக்கார்டாக தான் கூட தெரியல. நான் பாட்டுக்கு ஆனால் செங்குளம் எங்கண்ணா இருக்குது? செங்குளம் எங்கங்கண்ணா போகணும்? முன்னாடி போன ஆ ஓகேண்ணா. சரி தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, நம்ம வந்து வழி கேட்டோம். அந்த அண்ணன் வந்துட்டு முன்னாடி போன குளம் தான் சொல்லி சொல்லியிருக்காரு. முன்னாடி போய் பார்ப்போம். நம்ம சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் முக்கியம், அதே மாதிரி சப்ஸ்கிரைப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டோ கேஸ் நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு என்னால் இது காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் செம்பளம் வியூ பாயிண்ட். கைஸ் இதுதான் செங்குளம் அம்மா. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து வியூ பாயிண்ட்டுங்கிறனால பார்த்துட்டு போயிடலாம், பட் குளிக்க முடியாதாங்க. பாருங்க, ஒரு பண்ணி பாருங்கள், எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. கருப்பும் வெள்ளையும் சேர்ந்துருக்கு, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். வண்டியை பக்கத்தில் எடுத்து போய் பார்க்கலாமா? வா, சரியான பெருசுங்க. சரி ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த பக்கம் போயிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு சில கிளிப்பில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன்.